தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். ஆம்சாங் கொலை வழக்கில் தேடப்படும் சம்போ செந்திலை தனிப்படை காவல்துறை நெருங்கியதாக தகவல். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா அருகே பதுங்கியுள்ள சம்போ செந்திலை பிடிக்க தீவிரம். படுத்தாலே மூச்சு திணறல் ஏற்படுவதாக மருத்துவர்களிடம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியதாக தகவல். இதய வால்வுகளில் மீண்டும் பாதிப்பா என ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் பரிசோதனை. சொலிசிட்டர் ஜெனரல் வர இயலாததால் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை புதன்கிழமைக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். நீண்ட நாட்களுக்கு இதுபோல் சென்று கொண்டிருக்க முடியாது என நீதிபதிகள் கருத்து. திமுக ஒருங்கிணைப்பு குழுவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் தேர்தல் பணிகள் குறித்தும் கேட்டறிந்தார். என் பேச்சை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது என பிரதமர் நரேந்திர மோடி பேட்டி. எதிர்க்கட்சிகள் கசப்பை மறந்து ஒன்றிணைந்து செயல்பட அழைப்பு. அரசியலில் இருக்க வேண்டுமா என எண்ணியதுண்டு. கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பேச்சு. அரசியல்வாதியா மாறினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கஷ்டமான 3 ஆண்டுகள். கடந்த 3 ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கையில் நினைக்கிற 40 வயசு ஆச்சு. முதல் 37 வயசு நான் டெசிஷன் மேக்கிங் சிம்பிளா இருந்த ஒரு எனக்கு என்னை கடந்த 3 ஆண்டுகளாக தான் நான் கஷ்டப்பட்டு ஒரு சேர்ல உட்காந்துருக்கேன். பல நேரத்தில் நானே யோசிப்பேன், இந்த அரசியல் நாம் இருக்கணுமா? முறைகேடுகள் நடைபெறுவதால் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். மக்களவையில் திமுக உறுப்பினர் கலாநிதி வீராசாமி வலியுறுத்தல். Present, there is no proposal to scrap the NEET UG examination. We probably should write it on their deathbed, sir. We should write it on the students' deathbed that the government is saying that we have no proposal to scrap this thing. Sir, I request this government. பணம் இருந்தால் தேர்வையே விலைக்கு வாங்கலாம் என்ற நிலை உள்ளதாக மக்களவையில் ராகுல் காந்தி வேதனை. இந்திய போட்டித் தேர்வு முறையே மோசடியானது என சாடல். நீட் தேர்வு வினாத்தால் கசிவுக்கு எந்த ஆதாரமும் இல்லை என அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மக்களவையில் விளக்கம். நீட் தேர்வை முழுவதுமாக ரத்து செய்ய எந்த பரிசீலனையும் மத்திய அரசிடம் இல்லை என மத்திய கல்வி அமைச்சகம் திட்டவட்டம். ஜார்க்கண்ட் பீகார் என இரு இடங்களில் நீட் வினாத்தால் கசிவு உறுதியாகியுள்ளதாக உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். கசிந்த வினாத்தால் நாடு முழுவதும் பரவியதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என தலைமை நீதிபதி கருத்து. சென்னையில் தனியார் மூலம் மினி பேருந்துகளை இயக்க மாநகர போக்குவரத்துக் கழகம் எதிர்ப்பு. உரிமத்தை தங்களிடமே வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். அரசு கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வு ஒத்திவைப்பு. ஆகஸ்ட் 4 தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நிர்வாக காரணங்களுக்காக ஒத்திவைக்கப்படுவதாக விளக்கம். 2026 தேர்தலில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற மின் கட்டண உயர்வுக்கு எதிரான போராட்டத்தில் டிடிவி தினகரன் உறுதி. கேரளாவில் நிபா வைரசுக்கு 14 வயது சிறுவன் உயிரிழந்த விவகாரம். தமிழக எல்லையான வாளையார் பகுதியில் வாகனங்களில் வருபவர்களிடம் சுகாதாரத்துறையினர் சோதனை. தமிழகத்தில் கள் விற்பனைக்கு விதித்த தடையை நீக்குவது குறித்து ஏன் மறுபரிசீலனை செய்யக்கூடாது? ஜூலை 29 விளக்கம் அளிக்க தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. 75 அடியை எட்டிய மேட்டூர் அணையின் நீர்மட்டம். ஒகேனக்கலுக்கு வினாடிக்கு 75,000 கனஅடி நீர் வரும் நிலையில் மேட்டூர் அணை நீர்மட்டம் தொடர்ந்து உயர்வு. நாகப்பட்டினம் அருகே பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு இழப்பீடு தர கோரிக்கை. பறவையில் கடைகளை அடைத்து போராட்டம்.
ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் ரவுடி சம்போ செந்திலை தனிப்படை காவல்துறையினர் நெருங்கிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கடந்த 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக இதுவரை 16 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அதில் திருவேங்கடம் என்பவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார். ஏற்கனவே கைதான வழக்கறிஞர் ஹரிகரன் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ரவுடி சம்போ செந்திலுக்கு கொலையில் தொடர்பு இருப்பது தெரியவந்தது. இதனால் தலைமறைவாக இருக்கும் சம்போ செந்திலை தனிப்படை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா அருகே சம்போ செந்தில் பதுங்கி இருப்பதாக தகவல் வெளியானது. இதனையடுத்து அங்கு சென்றுள்ள தனிப்படை காவல்துறையினர் அவரை நெருங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. அரசியலில் இருக்க வேண்டுமா என எண்ணியதுண்டு என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். அரசியல்வாதியா மாறினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கஷ்டமான 3 ஆண்டுகள் கடந்த 3 ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு 40 வயசு ஆச்சுங்க. முதல் 37 வயசு நான் டெசிஷன் மேக்கிங் சிம்பிளா இருந்த ஒரு எனக்கு என்னை கடந்த 3 ஆண்டுகளா தான் நான் கஷ்டப்பட்டு ஒரு சேர்ல உட்காந்துருக்கேன். பல நேரத்தில் நானே யோசிப்பேன், இந்த அரசியல் நாம் இருக்கணுமா, ஷுட் பி கண்டினியூ டு பி இன் பாலிடிக்ஸ், இந்த சேர்ல நாம் இருக்கணும். காரணம், உங்க மனசுல டெய்லி அந்த சஞ்சலம் இருக்கும். அல்லது கட்சிக்குள்ள நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியில உங்களை பற்றி ஏதாச்சும் ஒரு கருத்துக்கள் சொல்றாங்கன்னா அதையும் பொறுமையா கேட்டுக்கணும், அதுக்கும் நீங்க ரியாக்ட் பண்ணக்கூடாது. இந்த பக்குவம் எல்லாரும் வரணும் அவசியம் இல்லை. அது பக்குவம் இருக்கிறதுனால நான் நல்ல மனிதர்னு அவசியம் கிடையாது. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிறையில் இருக்கும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இதய வாழ்வில் மீண்டும் பிரச்சனையா என்பது குறித்து இதயவியல் மருத்துவர் கார்த்திகேயன் தலைமையிலான மருத்துவ குழு தற்போது சிகிச்சை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். ரகுவரன், தற்போது மீண்டும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இதய வாழ்வில் பிரச்சனை இருக்கிறதா? தற்போது மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விவரங்கள் என்ன? முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நேற்று உடல்நல குறைவு காரணமாக புழல் சிறையிலிருந்து சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு மூச்சு திணறல் மற்றும் தூக்கமின்மை காரணமாக அவர் இந்த மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா அவருக்கு இதயவியல் அறுவை சிகிச்சையானது செய்யப்பட்டது. அதற்கான மருந்துகளையும் அவர் தொடர்ந்து எடுத்து வருகிறார். அந்த இதய பிரச்சனையின் காரணமாக அவருக்கு இந்த மூச்சு விடுவதில் சிரமம் எதுவும் ஏற்பட்டிருக்கிறதா என்பதற்கான பரிசோதனைகள் தான் காலையிலிருந்து அவருக்கு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர் ஓமந்தூரார் மருத்துவமனையில் ICU வைத்து சிகிச்சையானது தொடர்ந்து அவருக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அதற்கான பரிசோதனை முடிவுகளுக்கு பிறகே அவருக்கு எது போன்ற மருத்துவ சிகிச்சையை தொடர்வது என்பது போன்ற முடிவுகளை இந்த மருத்துவ குழுவானது எடுக்க இருக்கிறது. ஓமந்தூரார் மருத்துவமனையில் இவருக்காக ஒரு மருத்துவ குழு வந்து கார்த்திகேயன் இதயவியல் பிரிவு மருத்துவர் கார்த்திகேயன் தலைமையில் அமைக்கப்பட்டு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எது போன்ற சிகிச்சை தொடர்வது என்பது தொடர்பாக கண்காணித்து வருகிறார்கள். தொடர்ந்து தூக்கமின்மை, அதாவது நேராக படுத்தாலே அவருக்கு மூச்சு விடுதல சிரமம் இருக்கிறதுனால தூக்கமின்மையின் காரணமாக அவருக்கு இது போன்ற பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா என்பதற்காகவும் பரிசோதனைகள் தொடர்ந்து அவருக்கு செய்யப்பட்டு வருகிறது. பாலா, நன்றி. ரகுவரன் விரிவான விவரங்களுக்கு. பகுஜன் சமாஜ் கட்சியின் புதிய மாநில தலைவர் ஆனந்தன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகள் வந்து ஃபயர் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கும், என்கவுண்டரோட டெபினிஷன் தெரிஞ்சுங்க. ரெண்டு சைடிலும் வந்து துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்திருக்கணும். அப்படி வந்து நடக்கவில்லை என்றால் அது விசாரணையிலே காவல்துறையுடைய இப்போது மேஜிஸ்ட்ரேட் விசாரணையில் பெண்டிங் இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது அது பற்றி முழு கருத்தை என்னால் கூற முடியாது. இந்த விசாரணை எதுவரைக்கு செல்கிறது என்று எங்களுடைய டீம், அதாவது வழக்கறிஞர் டீம், அதை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டு வருகின்றார்கள். அது கண்காணிப்பின் வழியாக எங்களுக்கு கிடைக்கின்ற முடிவுகளின் அடிப்படையிலே முடிவு எடுக்கப்படும். அரசியல் ரீதியாக அண்ணனுடைய கொள்கைகளை எடுத்து செல்ல வேண்டும். பெகன் குமாரி மாயாவதிஜி அவர்களுடைய கொள்கைகளை எடுத்து சென்று தமிழ்நாட்டிற்கு ஜெய்பீம் மாடல் என்பதை, அண்ணனுடைய மாடலை தொடர்ந்து நிறைவேற்ற பாடுபடுவோம். ஜெய்பீம் மாடல் என்பது தலித் மக்களுடைய மாடல் மட்டுமல்ல, பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களால். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட
ஆனந்தன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வந்த நேரலை காட்சிகளை பார்த்தும் பல்வேறு விவரங்களை அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை பின்னர் வரும் தொகுப்புகளில் பார்க்கலாம்.